ஒரு நாள் நீங்க தூங்கி முழிச்சு பார்க்கும்போது உலகமே தலைகீழா தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் ஒரு நிமிஷம் எல்லாமே தலைகீழா இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. வித்தியாசமா இருக்குதுல்ல, இங்க ஒரு பொண்ணுக்கு உலகமே தலைகீழா தான் தெரியுது. இவங்க பேரு பொஜானா டேனிலோவி, 28 வயசு ஆகுது. இவங்க நம்மள மாதிரி நார்மலான பெர்சன் தான், ஆனா இவங்க பாக்குறது எல்லாமே அப்சைட் டவுனா தெரியுமா. இவங்களை செக் பண்ணின டாக்டர்ஸ் இவங்களுக்கு கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க பிரெயினில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எதை பார்த்தாலும் அவங்களோட பிரெயின் இமேஜஸை ஃபுல்லும் ஃப்ளிப் பண்ணி காட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க எதை பார்த்தாலுமே தலையில் தான் அவங்களுக்கு காட்டுமா. பொஜனாக்கு இந்த ப்ராப்ளம் பிறந்தலேருந்தே இருக்குது. நார்மலாக குழந்தைங்க எல்லாம் முன்னோக்கி நடக்கும், இல்லைன்னா முன்னோக்கியே ஊந்து போகும். ஆனால் இவங்க கேஸ் ரேராக இருந்திருக்கு, எல்லாமே பின்னோக்கி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபார்வேர்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க படிக்கிறது எழுதுறது எல்லாமே தலையில் தான் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் கூட தலையில் தான் டிஸ்பிளே ஆகும். இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீபோர்டும் கம்ப்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற கீபோர்டு கூட தலையில் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பொஜனாவை இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க சொன்னது, எனக்கு எல்லாமே நார்மலாக தான் தெரியுது, உங்கள் கண்ணுக்கு இந்த உலகம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி என் கண்ணுக்கு நார்மலாக தான் இந்த உலகம் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர் எல்லாமே தலைகீழை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்க நார்மலான பெர்சன் மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க ஆஃபீஸில் எப்படி கம்ப்யூட்டர் தனியாக இவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி வீட்லேயும் ஒரு டிவி வச்சுருக்காங்க. அந்த டிவி தலைகீழாக தான் டிஸ்பிளே ஆகும். பேரண்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு டிவி இருக்குது. பிறந்தலேருந்து இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி சரி பண்ணி எல்லாமே நார்மல் ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.